ஆதியாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்கள் பாருங்கள் எடுத்துட்டிங்களா நாற்பத்தெட்டாவது பக்கம் பழைய பாட்டில் நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் அவனை அதாவது யோசிப்பின் சகோதரர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள் பாருங்க யோசிப்பு அவன் இளம் வாலிபன் அவன் சில தப்பு பண்ணிவிட்டு அவனுக்கு இது சில தப்பு அப்புறம் வந்து புரிந்து கொள்ளாமையினால சில தப்பு தகப்பனுடைய சரியான கைடன்ஸ் இல்லை அது மாதிரி சில தப்புகளை யோசிப்பு பண்ணிட்டான் அதனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை முழு பகையாக பகைச்சாங்க அது அது மாத்திரம் இல்லை இப்போது யோசிப்பு வந்து அவங்களுக்கான உணவு பண்டங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க தூரத்தில் அவங்கள பார்க்கறதற்கு தகப்பனால் அனுப்பப்பட்டு வருகிறான் அவனை தூரத்தில் வரும்போதே பார்த்துட்டாங்க சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வச்ச பெயரை பாருங்கள் சொப்பனக்காரன் ஏன்னா சொப்பன கண்டு சொன்னால் அதில் வந்து அவங்க சகோதரர்கள் பாதிக்கிற மாதிரி அந்த சொப்பனம் இருந்தது அதனால் அவனுக்கு சொப்பனக்காரனே பேர் வச்சுட்டாங்க வச்சுட்டு அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி ஏதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் சரிங்களா இப்படிதான சொப்பனங்கிட்டால் நம்மெல்லாம் போய் அவன் பாதத்தில் விழுந்து வணங்குவோன்னு சொல்லி அவனை கொண்டுட்டா எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் அப்படின்னு சதி ஆலோசனை பண்ணுறாங்க கொலை செய்கிற அளவுக்கு அவங்களுடைய உள்ளம் போயிட்டு பாருங்களேன் சொந்த சகோதரனை ஆனால் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பு வைத்து அவனை அவன் தகப்பு நடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனது உள்ளவன் ஆனான் ரூபன் அவனுக்காக பரிந்து பேசுகிறான் அவனை எப்படி காப்பாற்றிடணும்னு சொல்லி ஒரு சகோதரனுக்குள்ளே அவன் மேலே ஒரு அன்பும் அவனை பாதுகாக்கணும் சிந்தை இருக்கிறது இந்த சம்பவத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால் தெரியும் அவனை ஒரு குழியில் போட்டு வைக்கிறாங்க குழியில் போட்டு வைக்கும்போது இஸ்மவேலர் அந்த பக்கமாக வந்து எகிப்துக்கு போகிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்ககிட்ட விற்றுலாம் அப்படின்னு சொல்லி யூதா சொல்லுகிறான் அவனை கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம் அதனால் அவன் விற்றுவான் எங்கேயாது போய் பிழைத்து கொள்ளட்டும்னு சொல்லி இருவர் வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றுட்டாங்க அதன்படி அவன் இஸ்மவேலர்னால கொண்டு வரப்பட்டு எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டான் இந்த சம்பவம் தான் இதில் நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சகோதரர்களுக்குள்ளே காணப்பட்ட பகை தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் என்று இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகிறார் சகோதரன் மேலே பகை ஏதோ ஒரு காரணம் சின்ன சின்ன காரணத்துக்கு கூட பகை ஒரு அடி நிலத்துக்காக பகை சண்டை பாருங்கள் சகோதரர்களுக்குள்ளே பகை சண்டை இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த பகை வந்து விடாதபடி கவனமாக இருக்கணும் கசப்பு வந்து விடாதபடி கவனமாக இருக்கணும் ஆரம்பத்திலேயே அது வேர் விட்டு விடாதபடி உடனே கவனம் செலுத்தி ஒரு அன்பு ஐக்கியத்துக்கான முயற்சிகளை செய்திருக்கணும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறார் ஆண்டு உடைய கண்களை எல்லாவற்றையும் கவனிக்கிறது யோசப்புக்கு தேவன் வாக்கு கொடுத்துட்டார் தரிசனம் கொடுத்துட்டார் இப்ப சகோதரங்க பொறாம கொண்டவன் அழிக்கண்ணி திட்டம் போடுறாங்க தரிசனத்தை கொடுத்தவர் கத்தர் அதை பாதுகாக்கிற ஒரு கத்தர் யோசிப்பு அழிச்சுதான் சொப்பனை எப்படி நிறைவேறும் பாத்திரலான்ட அவங்க நினைக்கிறாங்க ஆனால் யோசேப்பை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பது அவங்க உணரவில்லை கத்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரா அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா அதை அழிக்கிறதுக்கு எத்தனை சக்திகள் எழும்பினாலும் வாக்கு கொடுத்த தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார் நான் என் பிள்ளைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனம் நான் தீவிரமாக தீவிரமாயிருக்கிறார்